வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி விழுப்புரத்தில் புகழ் அஞ்சலி மற்றும் அமைதி ஊர்வலம். 3000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். இதனையொட்டி இன்று விழுப்புரத்தில் மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் தலைமையில் விழுப்புரம் பழைய நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கேப்டன் புகழ் அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த கேப்டன் புகழ் அஞ்சலி ஊர்வலம் புதிய பேருந்து நிலையம் சென்று நிறைவடைந்தது. பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் வழி நெடுகிலும் தொண்டர்கள், பொதுமக்கள் புகழ் அஞ்சலி மௌன ஊர்வலத்தில் கேப்டன் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 3000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் கேப்டன் படத்திற்கு மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்திய மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் பேசுகையில், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அரசு மரியாதை செலுத்தி முழு ஒத்துழைப்பு அளித்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழக அரசுக்கும் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் கேப்டன் அடையாளமே தெரியக்கூடாது என்று உங்கள் கட்சியை சேர்ந்த அப்பகுதி பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனும் மணலூர் பேட்டையில் மக்களுக்காக கேப்டன் அமைத்து கொடுத்த பேருந்து நிலக்குடையை அகற்றியுள்ளனர். இதனை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து வசந்தகுமார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினருமான எனது அன்புக்குரிய சகோதரர் சரவணன் அவர்கள் உங்களிடத்தில் கேப்டன் அவர்களை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வார் என்று தலைவர் கேப்டன் அவர்களுடைய இறுதி அஞ்சலியை முன்னின்று ஸ்டாலின் நடத்தினார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னி அவர்களும் நன்றியை தெரிவித்து விட்டார் அரசுக்கு. ஆனால் உங்களுடைய இந்த ஆட்சியிலே தான் தலைவர் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ரிஷிவந்தியம் தொகுதியிலே போடப்பட்டது அந்த மணலூர் பேட்டை பாலம் எவனாலும் செய்ய முடியாத ஒன்று. அது இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. மாடாம்பூண்டி கூட்டோடிலே ஒரு நிழற்குடை அமைக்கப்பட்டது. அந்த நிழற்குடையை உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து விட்டார்கள். சரி, அங்கேயாவது ரவுண்டானா வருது, அதனால அந்த நிழற்குடையை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அங்கே இருக்கிற கழக தோழர்கள் விட்டு விட்டார்கள். மணலூர் பேட்டையிலே அங்கே நிற்பதற்கு கூட மக்களுக்கு, பயணிகளுக்கு இடமில்லாத சூழ்நிலையில் தலைவர் கேப்டன் அவர்களிடத்தில் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மணலூர் பேட்டையிலே ஒரு பயணியர் நிழற்குடையை அமைத்தார். அந்த பயணியர் நிழற்குடையை இப்பொழுது உங்கள் கட்சியினுடைய ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சரமாக இருக்கிற ஏவா வேலு அவர்கள் அந்த நிழற்குடையை அப்புறப்படுத்தியிருக்கிறார். வெளியில பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள் என்று நீங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்து கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை நல்ல விதமாக நடத்தி கொடுத்த நீங்கள், உங்கள் ஆட்சியிலே தான் கேப்டன் அவர்களுடைய நினைவாக இருந்த நிழற்குடையை உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நாளை அங்கே நாங்கள் சாலை மறியலை வைத்திருக்கிறோம். மணலூர் பேட்டையிலே சாலை மறியல், யாராவது முடிந்தால் அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மக்கள் பார்க்கின்ற விதமாக ஒன்றையும் மக்களுக்கு தெரியாத ஒன்று என்றையும் நீங்கள் தயவு செய்து செய்யக்கூடாது. தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்த தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதி, ரிஷிவந்தியம் தொகுதி. இன்று உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, பெயரே சொல்ற வசந்த கார்த்திகேயன், அங்கே தலைவர் கேப்டன் அவருடைய நினைவு எதுவுமே இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு நிழற்குடையாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நல்லதல்ல, இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல. கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கலாம்,
கேப்டன் மறைந்திருக்கலாம், ஆனால் அவருடைய ஆன்மா அத்தனையும் தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன், உடனடியாக அங்கே எடுத்து அங்க காவா போட்டீங்க, அங்க காவா போட்டீங்க. மேல மீண்டும் அந்த நிழற்குடையை வைப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த நிழற்குடையை அங்கே வைக்கலாம். வைப்பதற்கான முயற்சியை தமிழக அரசோ முதலமைச்சரோ அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலோ அல்லது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயனோ உடனடியாக அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நாங்கள் நாளைக்கு அங்கே சாலை மறியல் நடத்துறது நடத்துறதுதான். யார் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் மீது பற்று கொண்ட அனைவரும் நாளை மணலூர் பேட்டையிலே திரள வேண்டும், சாலை மறியல் பண்ணுவோம். தள்ளாதீர்கள், அந்த சூழ்நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் கேப்டன் அவர்களுடைய புகழ் இந்த வரை மண்ணுலகிலே கடைசி மனிதன் உயிராக இருக்கின்ற வரை அவருடைய புகழ் வளரும்.